கடலூர் மாவட்டம் என்எல்சியின் இரண்டாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போதைய நிலவரம் என்ன? விஷ்ணு, கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் தற்போது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக நெய்வேலி, சேத்தியாத்தோப்பு, கம்மாபுரம், விருதாச்சலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி கிராமத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களையும் கிராம மக்களையும் நிலங்களை கையகப்படுத்துவதாக கடந்த 6 மாதங்களாக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் தொடர்ந்து மாவட்ட நிர்வாக சார்பில் பலகட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக கரிவெட்டி, வளையமாதேவி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் நில அளவீடு அதிகாரிகளும் தற்போது டிஆர்ஓவும் பூவராகன் தலைமையில் இந்த கரிவெட்டி கிராமத்திற்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக கிராம மக்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று சென்றனர். ஆனால் ஒருபிடி மண்ணை கூட என்எல்சி நிர்வாகத்திற்கு தரமாட்டோம், ஏக்கர் ஒன்றுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையில முன்வைத்து தற்போது அந்த கிராம கரிவெட்டி கிராமத்தில் கிராம மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் டிஆர்ஓ அதாவது நில அளவீடு நில எடுப்பு அதிகாரி டிஆர்ஓ வந்து பூவராகன் தலைமையில் அரசு அதிகாரிகள் தற்போது வருகை தந்தனர். அவர்களிடம் ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களிடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் அந்த அதிகாரிகளிடம் என்எல்சிக்கு ஒருபிடி மண்ணை கூட நாங்கள் தரமாட்டோம், ஏற்கனவே நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவில்லை, நிரந்தர உரிய இழப்பீடும் வழங்கவில்லை, இனி ஒரு காலத்திலும் ஒருபிடி மண்ணை கூட என்எல்சி நிர்வாகத்துக்கு வழங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தற்போது போராட்ட காலத்தில் கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் நில அளவீடு அதிகாரிகள் செல்வதால் அனைத்து கிராமத்திலும் தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக என்எல்சி நிர்வாகம் பல்வேறு கட்ட அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அந்த அறிக்கைகள் என்பது பொதுமக்களையும் கிராம மக்களையும் ஏமாற்றும் வகையில் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி பிரேம் உங்களுடைய தகவல்களுக்கு.